ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கரியரவே வந்து சோழிய முடிய போகிறாங்களாமா, அதுக்கான நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக 50 கோடி ரூபா கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்களாமா சல்மான் கான் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி. யாரோட கரியரடா இவங்க சோழி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விபரீத ஆசைப்பட்டு பார்த்திங்கன்னா நிறைய முடிவுகள் எடுக்கிறாங்க. கூட இருப்பவங்களே பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு வந்து பில்டப் காட்டி நம்ப வச்சு கடைசியில் செட் ஆகாத ஒரு விஷயத்த பண்ண வச்சு அதில் நஷ்டமும் ஆயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவில் பார்த்திங்கன்னா காமெடியன் எனக்கு ஹீரோவாக மாறுறாங்க, இசையமைப்பாளர்கள் ஹீரோவாக மாறுறாங்க, திடீர்னு ஹீரோ இசையமைப்பாளராக மாறுறாங்க, ஹீரோ தயாரிப்பாளராக மாறுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட வேண்டாம் ஆசையில் எதுக்குடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்படித்தான் தற்போது ஒரு இளம் இயக்குனர் வந்து திடீர்னு நடிகராக கிளம்புறங்க ஆசைப்பட்டுருக்காராமாங்க, அப்படி தான் தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லை, கோலிவுட் சினிமாவில் நல்ல ஒரு வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு சென்சேஷனலான இயக்குனராக இருந்துட்டு வராரு. பொதுவாக இது மாதிரி ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோடு முடிச்சிடலாம்ப்பா, இந்த கதையோடு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரை வந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிறது இன்னும் தெரியுமோ தெரியலையோ நிறைய பேருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிக்கலில் நிறைய பேரை மாட்டி விட்டுருக்கு. நல்ல பேர் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயக்குனர் இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழில் மாநகரம் அப்படிங்கிற படத்து மூலிமா இயக்குனராக அறிமுகமானவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். அடுத்ததாக வந்து கைதி, மாஸ்டர், விக்ரம் போன்ற பல மாபெரும் ஹிட்டை கொடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஆசை வந்திருக்குங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் வச்சு லியோ படத்தை இயக்கிட்டு வராரு. இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் படங்களை நடிகர்கள் வந்து இன்றைக்குமே போட்டா போட்டி போட்டுட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா பதான் போன்ற ஒரு வெற்றி படத்தை வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, தென்னிந்திய இயக்குனர்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காராமா. இந்த லிஸ்ட்ல முதல்ல இருப்பவர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்து விக்ரம் படம் மாதிரி ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுக்கு ஒரு படம் வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காராமா. இப்படி கோலிவுட் முதல் பாலிவுட் வேற ஒரு முதன்மை சாய்ஸாக இருக்கக்கூடிய நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா வர சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களாமா. ஆனால் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஆஜய் பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அங்கே அவங்க ஒரு பிளான் போட்டால் இங்கே இவர் ஒரு பிளானில் போட்டுட்ருக்காரு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்படி இவர் வந்து நடிப்பு பக்கம் வந்தால் கண்டிப்பாக இவரோட கரியரே முடிஞ்சு போயிடும், சோழி முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, நெட்டிசன்கள்லாம் இவ்வளோ நாள் இவரை கலாய்க்காமல் இருந்தப்போ இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட வேட்டையை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இவரோட ரசிகர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.